கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கனவு இரண்டு. செய்தித்தாளை படித்ததில் நேற்றைய சம்பவம் கண்முன் விரிய அதிலேயே படபடத்து போன மனதோடு பார்வையை திருப்பியவளுக்கு கொலைக்காரனை காட்சி தரவும் கை கால்கள் உதறல் எடுக்க தொடங்கியது. நேற்று நடந்து முடிந்திருந்த கொலைக்கு ஒரே கண்ணால் கண்ட சாட்சி அவள் மட்டுமே எனும்போது அவளையும் கொல்ல அந்த கொலைகாரன் கொஞ்சமும் தயங்க மாட்டான் என்பது ஒரு கொலையை அசால்ட்டாக செய்து முடித்திருந்தவனின் உடல் மொழியிலேயே நேத்ராவிற்கு புரிந்து போனது. எனவே முடிந்தவரை அந்த கொலைகாரனின் கண்களில் படாமல் இருக்க வேண்டும் என்று அப்போதே முடிவு செய்து இருந்தவள் இப்படி அவனே தன் கண்முன் தோன்றுவான் என சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. தன் பேருந்தின் கூடவே பயணித்து கொண்டிருந்த அவனிடமிருந்து தன்னை காத்து கொள்ள முயன்றவள் ஜன்னல் ஓரம் வேறு அமர்ந்திருக்கவே தன் இடது கையை கொண்டு முகத்தை முடிந்த அளவு மறைத்தபடி திரும்பி அமர்ந்து கொண்டாள். அவ்வப்போது தன் முகத்தை மறைத்திருந்த கரங்களின் விரல் இடுக்கின் வழியே அவனை நோட்டம் விடுவதும் பின்பு திரும்பிக் கொள்வதுமாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாள் நேத்ரா. ஒரு கொலை செய்து இருப்பதற்கான எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் வெகு இயல்பாகவே பயணித்து கொண்டிருந்தான் அந்த கொலைகாரன். அதை காணும் போதெல்லாம் இவன் எதற்கும் தயாராக இருப்பவன் என்று மீண்டும் மீண்டும் அவளுக்கு தெளிவாகிக் கொண்டே இருந்தது. அடுத்து வந்த சிக்னலில் பேருந்து நிற்கவும் நேத்ராவிற்கு நேர் எதிராக தன் ராயல் என்ஃபீல்டை கொண்டு வந்து நிறுத்திய சஞ்சய் அதில் லேசாக தாளம் தட்டியபடியே ஏதோ பாடலை பாடிக்கொண்டு பார்வையை இவள் இருந்த பக்கம் திருப்ப நேத்ராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. தன் கரம் கொண்டு முகத்தை மூடியபடி அமர்ந்து இருந்தாலும் அவளுக்கு ஏனோ மனம் படபடவென அடித்து கொள்ள துவங்கியது. அதற்குள் சிக்னல் விழுந்து இருக்க பேருந்து கிளம்புவதற்கு முன்பே வேகமாக தன் வாகனத்தை விரட்டி கொண்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். அதற்கு பிறகுதான் படபடப்பு குறைய சற்று நிமிர்ந்து அமர்ந்தவள் பேருந்தின் ஜன்னல் வழியாக முன்னாள் வாகனங்களின் இடையே புகுந்து புகுந்து சென்று கொண்டிருப்பவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தான் பேருந்தில் இருந்ததனாலேயே அவன் கண்ணில் படாமல் தப்பித்து கொண்டோம், ஒருவேளை இறங்குகையில் அவன் கண்ணில் பட்டுவிட்டால் தன் நிலை என்ன என்ற பயம் மனதை அழுத்தி கொண்டே இருந்தது. அதனாலேயே அவன் மேலேயே பார்வையை பதித்தபடி பயணித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ இப்படி ஒருத்தி தன்னை பயத்தோடும் படபடப்போடும் பார்த்து கொண்டிருப்பதை கூட அறியாமல் தன் போக்கில் வாகனத்தை வேகமாகவும் வளைத்து வளைத்தும் செலுத்தி கொண்டிருந்தான். சரியாக நேத்ரா இறங்க வேண்டிய நிறுத்தத்திற்கு முன்பு இருந்த திருப்பத்தில் அவன் சென்றுவிட அதை கண்ட பிறகே அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை வெளியிட்டாள் நேத்ரா. பேருந்தில் இருந்து இறங்கி குனிந்த தலையோடு அவசர அவசரமாக பள்ளிக்கு சென்று சேரும் வரை ஒரு பயம் அவளுக்கு இருந்து கொண்டே இருந்தது. எங்கிருந்தாவது தன்னை பார்த்து விடுவானோ என்ற பயம்தான் அது. பள்ளிக்குள் நுழைந்து தன் தாமதமான வருகைக்கான காரணத்தை தலைமை ஆசிரியரிடம் கூறி முறையாக அனுமதி பெற்றுக்கொண்டவள் தன் வகுப்பறையை நோக்கி செல்லும் போது அவள் வருகைக்காகவே காத்திருந்த வித்யா விரைந்து வந்து இவளின் உடல் நலனை விசாரிக்க தொடங்கினாள். பெரிதாக ஒன்றும் இல்லை என்றும் சற்று தலைவலியாக இருந்தது அவ்வளவுதான் என்றும் அவளுக்கு சமாதானம் கூறி அனுப்பி வைத்தவள் தன் பணியை கவனிக்க சென்று விட்டாள். அதே நேரம் அந்த பள்ளிக்கு வெகு அருகில் இருந்த ஒரு ஹைடெக் டீ கடையில் அமர்ந்தபடி சஞ்சய் அன்றைய செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தான். அதில் மோஹித் ஜெயின் கொலை பற்றி வந்திருந்த செய்தியை ஒரு கோணலான சிரிப்போடு படித்து முடித்தவன் எதையோ மனதில் நினைத்தபடி ஒரு புன்னகையோடு தனக்குத்தானே தலையசைத்து கொண்டான். அப்போது அவனின் அலைபேசிக்கு ஒரு புதிய எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. யாராக இருக்கும் என்ற யோசனையோடு அதை எடுத்தவன் அந்த பக்கமிருந்து சொல்லப்பட்ட செய்தியில் கண்கள் சிவக்க கோவை பழமாக சிவக்க ரௌத்ரம் ஆனான். அவ்வளவு பெரிய ஆட்டக்காரனாவன். அந்த வெளியூர் ஆட்டக்காரனை பார்க்க உள்ளூர் ஆட்டக்காரன் வெயிட்டிங் என்று கொஞ்சமும் பதட்டப்படாமல் கூறியவன் மீண்டும் அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ ஒரு சிறு இடைவெளி விட்டு அதையும் பார்த்துடுவோமே என்று கூறி தான் இருக்கும் இடத்தையும் சேர்த்தே கூறினான். இன்னைக்கு முழுக்க இங்கே தான் இருக்க போறேன், முடிஞ்சா செஞ்சு பாருடா என்று அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி உச்சரித்தவாறே அலைபேசியை அணைத்து அருகில் வைத்துவிட்டு படு ஸ்டைலாக தான் அமர்ந்திருந்த நாற்காலியை திருப்பி போட்டபடி கால் மேல் கால் போட்டு வாயிலை நோக்கி அமர்ந்து கொண்டான். பள்ளியில் 11 மணி இடைவேளைக்கான மணி அடிக்கவும் வகுப்பறையில் இருந்து வெளிவந்த நேத்ராவின் அலைபேசி குரல் எழுப்ப துவங்கியது.
நேத்ராவிற்கு நட்பு வட்டம் என்பது மிக சிறியது. அவள் அதிகமாக யாரோடும் அவ்வளவு எளிதாக பழகிவிடும் ரகம் இல்லை என்பதனால் அவளுக்கு அலைபேசி அழைப்புகள் வருவது கூட மிகவும் அரிதுதான். தன்னை யார் இந்த நேரத்தில் அழைப்பது என்ற எண்ணத்தோடு எடுத்தவள் ராம் காலிங் என்ற எழுத்துக்கள் மின்னியதில் யோசனையின்றி அதை எடுத்து காதுக்கு கொடுத்து இருந்தாள். அம்மோ, இப்போ எப்படிடா இருக்க என்று அன்பொழுக குரல் காதில் கேட்டது. நல்லா இருக்கேன் என்று பதிலளித்தவள் அடுத்து ஏதோ பேச வருவதற்குள், சரி இப்பவாவது சொல்லு, நேத்து என்ன ஆச்சு என்று ராம் கேட்டிருந்தான். எனக்கு பிரச்சனைன்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் என்று எதிர்கேள்வி ராமை நோக்கி நேத்ரா கேட்டு இருக்க, உனக்கு ஏதாவதுனா எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ உட்பட என்ற ராமின் வார்த்தைகளில் அத்தனை காதல் வழிந்தது. அது சரியாக நேத்ராவிற்கும் புரிந்தது. அதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் அவள் அமைதி காக்க, அம்மோ என அன்போடான அழைப்பு அவளின் செவிகளை தீண்டியதில் தன்னையும் மீறி என்று கேட்டிருந்தாள். நைட்டு தான் எதுவும் சாப்பிடல, இப்பவாவது ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தியா என்ற அன்பும் அக்கறையுமான குரலில் நேத்ராவிற்கு கண்கள் லேசாக பணிக்க தொடங்கியது. இப்படி தன்மேல் அன்பும் அக்கறையும் செலுத்தியவர்களின் நினைவு அவளை அறியாமலேயே வரத் தொடங்கவும் நெகிழ்ந்து பலவீனமாக தொடங்கிய மனதை இறுக்கி பிடித்தவள் கண்களை மூடி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தன்னை சமன் செய்து கொண்டாள். ராம் விசாரிக்கும் வரை அவளுக்கு உணவு பற்றிய நினைவு கூட கொஞ்சமும் வரவில்லை. இருந்தும் சமாளிக்கும் விதமாக சாப்பிட்டேன் என்று மட்டும் தடுமாறிய குரலில் பதிலளித்தவளின் வார்த்தைகளுக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாமல் அந்த பக்கமிருந்து படபடவென வசை மாறி பொழிய தொடங்கி இருந்தது. உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா, நைட்டும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல, கண்டிப்பா மதியத்துக்கும் எதுவும் கொண்டு வந்திருக்க மாட்டேன், இப்படியே போனா உன் உடம்பு என்ன ஆகுறது, இதுல டீச்சர் வேற, பிள்ளைங்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னா மட்டும் போதாது, நாமளும் அதன்படி நடந்துக்கணும் என்று தொடர்ந்து வசைப்பாடி கொண்டே ராம் செல்லவும் தன்னை அறியாமலே ஒரு புன்னகை அரும்பியது நேத்ரா முகத்தில். டீச்சர் தான் திட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்க டீச்சரையே திட்டுறாங்கப்பா குறும்போடு நேத்ரா கூறவும் அந்த பக்கம் இருந்து திட்டிக் கொண்டிருந்தவனுக்கும் புன்னகை அரும்பியது. என்ன செய்யறது, இந்த டீச்சரை வழிக்கு கொண்டு வர கொஞ்சல் கெஞ்சல் எல்லாம் சரிப்பட்டு வராதே என்றவன் ஸ்நாக்ஸ் டைம் முடிந்ததற்கான மணி அடிக்கும் ஒலி கேட்கவும், ஓகே ஈவினிங் மெசேஜ் பண்றேன் என்று விட்டு அலைபேசியை அணைத்து இருந்தான். மணி அடித்தவுடன் தான் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நேத்ரா கூறுவதற்கு எந்த அவசியமும் இல்லாமல் சரியான புரிந்துணர்வோடு நடந்து கொண்ட ராமை நினைத்து வழக்கம் போலவே வியப்புதான் தோன்றியது. மெல்ல அவனை நினைத்தபடியே நடந்து கொண்டிருந்தவளின் மனதிற்குள் 5 வருடமாக ராம் பழக்கமாக இருந்தாலும் 2 வருடங்களுக்கு முன் அவன் தன் காதலை சொன்னதும் இப்போது வரை அதை ஏற்றுக்கொண்டு தான் பதில் அளிக்காத நிலையிலும் கூட மீண்டும் வற்புறுத்தவோ தொல்லை செய்யவோ முயலாமல் இன்று வரை அன்று போலவே அதே அன்போடு பழகி கொண்டிருப்பவனையும் எண்ணி வழக்கம் போலவே வியந்தவள். எப்படியெல்லாம் சில சந்தர்ப்பங்களில் அவன் இன்றியமையாதவனாகி போனான் என்பதையும் அசை போட்டபடியே வகுப்பிற்குள் நுழைந்தாள் நேத்ரா. அதன் பிறகு அவளுக்கு நேரம் ரக்கை கட்டி கொண்டு சென்றது. மதிய உணவு நேர இடைவேளையில் அவளோடு வந்து இணைந்து கொண்டாள் வித்யா. அவளும் சீக்கிரமாக கிளம்பிவிட்டதால் உணவு கொண்டு வரவில்லை என்று கூறி நேத்ராவை வற்புறுத்தி கேன்டீன் அழைத்து சென்றாள். அங்கு ஏதேதோ பேசியபடி சாப்பிடத் தொடங்கியவர்களின் பேச்சு நேற்று நடந்த கொலையில் வந்து நின்றது. வித்யாதான் அதை ஆரம்பித்து வைத்தாள். தாரா, உனக்கு தெரியுமா, நம்ம தெருமுனையில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே நேற்று ஒரு கொலை நடந்து இருக்கான் என்று பரபரப்பாக சொல்லியவள், காலையில் நான் வரும்போது ஒரே கும்பல் போலீஸ் அது இதுன்னு நம்ம ஏரியா மொத்தமும் நின்றுட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்னு இறங்கி போய் விசாரிக்கத்தான் நேரமே இல்லை, நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லை, நம்ம ஏரியாவில் ஒரு கொலை, அங்கே போயிருந்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் என்று ஏதோ காணாததை கண்டது போல விழிகள் விரிய பேசிக்கொண்டே சென்றாள். அதை நேரில் பார்த்தவளே நான் தான் என்று கூற முடியாமல் ஒரு தலையசைப்போடு வித்யா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள் நேத்ரா. அப்போதே நினைவு வந்த வித்யா, நேத்து சாயந்தரம் நீ கூட அங்கே போன இல்லை என்று கேட்கவும், இதற்கு என்ன பதில் அளிப்பது என தெரியாமல் நேத்ரா திருதிருத்து கொண்டு இருக்கும் போதே, நல்ல வேலை லேட் நைட் தான் கொலை நடந்திருக்கும் போல, இல்லைனா உனக்கு தேவையில்லாத சிக்கல் வந்து இருக்கும், இப்படியெல்லாம் செய்கிறவங்க கொஞ்சமும் இரக்கமே இல்லாதவங்களா தான் இருப்பாங்க, அவங்க தப்பிப்பதற்காக அங்கே இருக்கிற அப்பாவி மக்களை பணைய கைதிகளாக பிடித்து வைக்கிறதோ இல்லை அவங்கள யாராவது பிடிக்க வந்தா
இவங்களை சுட்டு தள்ளிட்டு ஓடுவதோ இல்ல கொலையை யாராவது பார்த்துட்டா அவங்களையும் போட்டு தள்ளுறதுன்னு பயங்கர சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எத்தனை பேப்பர்ல படிச்சிருக்கோம் என்று நேத்ராவின் மனநிலையை பற்றி கொஞ்சமும் அறியாமல் வித்யா அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே செல்ல செல்ல பயத்தில் விழி விரிய அமர்ந்திருந்தாள் நேத்ரா. அதே நேரம் அவளின் மனமோ நேற்று அந்த கொலையை நேரில் கண்ட சாட்சி நான் தான் எனும்போது அவன் அதே இடத்திலேயே நினைத்திருந்தால் என்னையும் சுட்டு தள்ளி இருக்க முடியும். ஆனால் அவன் ஏன் அதை செய்யவில்லை என்று எண்ணும் போதே ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் அவளை சூழ்ந்து கொண்டது. தன்னை கண்ட பிறகு அவன் கண்களில் வந்து போன அலட்சியமும் தன் கொலையை பார்த்துவிட்டால் என்ற பயம் சிறிதும் இல்லாமல் படு நிதானமாக தன்னை நோக்கி அவன் நடந்து வந்ததும் மீண்டும் ஒருமுறை கண்முன் தோன்றியது. மீண்டும் ஒருமுறை அவன் கண்ணில் படாமல் இருப்பதே தனக்கு நல்லது என்பது அவளுக்கு தெல்ல தெளிவாக புரிந்து போனது. எப்போது அவன் கண்ணில் சிக்குகிறோமோ அன்று தன் உயிர் தன்னை விட்டு பிரிந்து இருக்கும் என்று எண்ணிக்கொண்டவள் இதை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பதட்டத்துடனும் பயத்துடனுமே அன்றைய நாளை கழிக்க தொடங்கினாள். வித்யாவிடம் இதை பற்றி பகிர்ந்து கொள்வதில் நேத்ராவிற்கு எந்த தயக்கமும் இல்லைதான். முதலில் இதை கூறி அவளையும் பயம் கொள்ள வைக்கக்கூடாது என்று எண்ணியவள் பிறகு வித்யாவின் படபடவென எல்லோரோடும் தாராளமாக பேசி பழகும் குணம் நினைவு வரவும் பேச்சுவாக்கில் அனைத்தையும் அனைவரிடமும் கூறிவிடும் அபாயமும் இருப்பதால் இதை பற்றி அவளுக்கு தெரியவே வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள். பாவம், யாரு கண்ணில் படவே கூடாது, இனி யாரை பார்க்கவே கூடாது என்று முடிவு செய்திருந்தாலோ அவனை அன்று மாலையே பார்க்க நேரும் என்று அந்த நிமிடம் அவளுக்கு தெரியவில்லை. பள்ளி முடிந்து வெகு நேரமாகியிருந்தது. நேத்ராவுக்கு அலுவலக சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இருந்ததனால் அவற்றை எல்லாம் முடித்து கொண்டு கிளம்ப தாமதமாகிவிட்டது. பள்ளி பேருந்து வேறு சென்று விட்டு இருக்க பேருந்து நிறுத்தம் வரை செல்ல வேண்டும் என்று அவசர அவசரமாக மாலை மங்க தொடங்கி இருந்த நேரத்தில் பள்ளியின் வளாகத்தை கடந்து நேத்ரா வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கவும் அம்மா என்ற அலறலோடு அவளின் காலடியில் ஒருவன் வந்து விழவும் சரியாக இருந்தது. அதில் பயத்தில் நடுங்கியவள் தன் கையில் இருந்த புத்தகங்களை மார்போடு சேர்த்து அணைத்தபடி நின்றிருக்க அவளின் காலடியில் வந்து விழுந்தவனின் முழங்காலில் இருந்து இரத்தம் வழிந்தோட தொடங்கியிருந்தது. அதை அவள் அதிர்வோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே இரு முரட்டு கால்கள் இருவரையும் நெருங்கியிருக்க யார் என்ற பதட்டத்திலும் பயத்திலும் விழிகளை நிமிர்த்தியவள் மேலும் அதிர்ந்து போனாள். நேற்று இரவு பார்த்தவன் அதே போல துப்பாக்கியோடும் கண்களில் கனலோடும் அங்கு நின்றிருப்பதை கண்டவள் பயத்தில் இரண்டடி பின்னால் நகர அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன் ஏ என்ன என்னை ஃபாலோ பண்றியா நீ என்று எகத்தாளமான குரலில் கேட்டபடியே அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைக்கவும் ஏற்கனவே ஒருமுறை அவன் செய்கைகளை நேரில் கண்டு பயத்தில் நின்றிருந்தவளுக்கு அவனை மீண்டும் கண்டதில் எழுந்த பதட்டமும் அவனின் இந்த கேள்வியும் கோபத்தை உண்டு செய்ய தன்னை அறியாமலேயே அவனை மனதிற்குள் அடையாளப்படுத்தி கொண்டு இருந்த பொறுக்கி என்ற வார்த்தையை வாயில் இருந்து சத்தம் வராமல் முணுமுணுத்தபடியே அங்கிருந்து வேகமாக விலகி நடக்க தொடங்கினாள் நேத்ரா. நேத்ராவை நெருங்கியதிலிருந்து அவளின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் இதழ் அசைவிற்கான பொருளும் எளிதாக புரிய அதற்கு அவன் பதில் அளிப்பதற்குள் நேத்ரா அங்கிருந்து நகர்ந்திருந்தாள். வேக வேகமாக ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து செல்பவளையே தலையை மட்டும் திருப்பி பார்த்தபடி நின்றிருந்தவன் பொறுக்கியா என ஒவ்வொரு எழுத்தாக உச்சரித்து பார்த்தவன் பாருடா அப்போ நம்ம பொறுக்கித்தனத்தை காட்டிட வேண்டியதுதான் என்று சூயிங்கம் மென்று கொண்டிருந்த இதழில் ஒரு நக்கல் புன்னகையோடு கூறினான் அவன். அந்த வீதியில் அவள் சென்று திரும்பும் வரை நேத்ராவின் மேல் பதித்த பார்வையை எடுக்காது பார்த்து கொண்டிருந்தவன். பின் தன் பார்வையை எதிரில் இருந்த பள்ளியின் பெயர் பதிக்கப்பட்ட அந்த உயரமான மதில் சுவரின் மேல் செலுத்தி சில வினாடிகள் அதையே ஒரு பொருள் விளங்க பார்வையோடு பார்த்து கொண்டு இருந்தவனின் இதழ்களில் ஒரு மந்தகாச புன்னகை வந்து போனது. அதே நேரம் அவனின் அலைபேசி தன் இருப்பை பாடல் இசைத்து தெரிவிக்க அதை அவன் காதுக்கு கொடுத்த அடுத்த நொடி என்ன தத்தாத்ரேயன் சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட போல என்ற கரகரப்பான குரல் கேட்டது. அதில் ஒரு அட்டகாசமான புன்னகையோடு சொன்னதே முடிக்கத்தானே அப்புறம் முடிக்காம எப்படி என்று அவனும் பதிலளித்து இருந்தான். என்ன சார் பேச்சில் எதுக மோனையெல்லாம் துள்ளி விளையாடுது, பயங்கர குஷியில் இருக்கீங்க போலவே,
குஷி இல்லாமலா இப்பத்தானே ஒரு டீச்சரம்மா பூருக்கின்னு பெயர் சூட்டு விழா நடத்தி கௌரவிச்சுட்டு போயிருக்காங்க என்றான் ஒரு ரசனையான புன்னகையோடு. என்னடா குரலே அவ்வளவு ரசனையா இருக்கு, டீச்சரம்மா கிட்ட விழுந்துட்டியா? சேச்ச யாரு என கெத்தாக கூறியவன் பேச்சை மாற்றும் விதமாக, விஷயம் இல்லாம கூப்பிட மாட்டீங்களே, இன்னைக்கு யார முடிக்கணும் என்றான் குறும்பு குரலில். அடப்பாவி கொலைகாரா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம கொலை செய்யறத பத்தி இப்படி பேசுற? இது மட்டும் இன்ஸ்பெக்டர் மதுசூதனன் காதல விழுந்தது அப்படியே வந்து உன்னை அமுக்கி இருப்பார் என்று அந்த பக்கம் இருப்பவர் புன்னகையுடன் கூற, அச்சச்சோ நேக்கு பயமா இருக்கே, இப்படியெல்லாம் பயம் காட்டினா நான் அப்புறம் அழுதுருவேன், பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன செய்யறது, ஏதாவது ஸ்கேல் பின்னாடியோ இல்ல பெஞ்சுக்கு கீழேயோ ஓடி ஒளிஞ்சுக்கட்டா என்று பயந்த குரலில் பேச முயன்றவனின் குரலில் டன் டன்னாக குறும்பு மட்டுமே வழிந்து கொண்டிருந்தது. என்னது ஸ்கேலு பெஞ்சா? டீச்சரம்மாவோட தாக்கம் ரொம்பவே அதிகமாகத்தான் இருக்கு போலவே என்று யோசனையோடான குரல் கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்லை என்று தத்தாத்ரேயன் சமாளிக்க முயன்றான். இந்த ரவுடி பயல எனக்கு 10 வருஷமா தெரியும். இப்படி ஒரு வார்த்தைய ஒரு பொம்பளை புள்ள அவனை பார்த்து அசால்ட்டா சொல்லிட்டு போகத்தான் முடியுமா? அத சாரும் இப்படி ரசனையோடு பேசிட்டு தான் இருப்பாரா என்று சரியாக பாயிண்டை பிடித்து இருந்தார் அந்த பக்கம் இருந்தவர். அதற்கு பதிலளிக்க முடியாமல் தலையை கோதிக்கொண்ட தத்தாத்ரேயன், அப்புறம் என்ன சொல்றார் இன்ஸ்பெக்டர் மதுசூதனன்? அந்த தியாகியோட மரணத்திற்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாராமா என்றான் வேறு பேச்சுக்கு தாவி. குற்றவாளிகளை நெருங்கிட்டாராம். ஆஹா, என் பக்கத்தில் அப்படி யாரும் இல்லையே என்று தன்னை சுற்றி ஒரு முறை சுழன்றபடியே கேலி செய்தவன், ஒருவேளை உங்க பக்கத்தில் நிற்கிறாரா பாருங்க என்று அவரையே வாரினான் தத்தாத்ரேயன். என்ன மிஸ்டர் தத்தாத்ரேயன், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்து போச்சா? என்னையே கேலி செய்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுச்சா என்று அவர் அதட்டலான குரலில் கேட்க தொடங்கவும், ஏன் தெரியாம, நல்லா தெரியுமே, நான் பேசிட்டு இருக்கிறது மிஸ்டர் ஆரவமுதன், இந்த சிட்டியோட கமிஷனர் கிட்டன்னு. அது மட்டும் இல்லாம அவர் என்னோட செல்ல அங்கிளும் கூட என்று அவர் முடிப்பதற்குள் இடையே புகுந்து சிரிப்போடு பதிலளித்திருந்தான் ஏசிபி சஞ்சய் தத்தாத்ரேயன். போடா அரட்டை, நாளைக்கு என்னை வீட்டில் வந்து பாரு என்று விட்டு அவர் தன் தொடர்பை துண்டித்து கொள்ள, அதே நேரம் தத்தாத்ரேயன் அழைத்து இருந்ததன் பேரில் அங்கு வந்து சேர்ந்த அவன் சரகத்திற்கு உட்பட்ட காவலர்கள் அங்கு கீழே விழுந்து துடித்து கொண்டிருந்த இருவரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு இவனிடம் வந்து அனுமதி வேண்டி நின்றிருந்தனர். ஒரு தலையசைப்பில் அவர்களுக்கு விடை கொடுத்தவன் தன் ராயல் என்ஃபீல்டை நோக்கி நடக்கும்போது அந்த பக்கம் தன் தாயோடு சென்று கொண்டிருந்த குழந்தை ஒன்று குல்ஃபி என்று கத்தி அழைத்ததில் அந்த பக்கம் திரும்பியவனுக்கு நேத்ராவின் முகம் மனக்கண்ணில் தோன்றியது. அவள் அமைதியான மிளகாய் பஜ்ஜி என்று தெரியாமல்